வெல்கம் டு எம்கே அகாடமி. நவம்பர் 2க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஜெர்மனியுடைய பிரதமர் யாருனா ஏஞ்சலா மெர்க்கல். இவங்க வந்து இந்தியா விசிட் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஜெர்மனிக்கு இடையே 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. அது என்னென்ன டிபார்ட்மெண்ட்னா அக்ரிகல்ச்சர், டெக்னாலஜி, யோகா, டெஃபென்ஸ் உள்ளிட்ட 17 ஒப்பந்தம், விவசாயம், தொழில்நுட்பம், யோகா, பாதுகாப்பு துறை உள்ளிட்ட 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. இதில் முக்கியமானது என்னென்னு கேட்டால் உயர்கல்வி ஒத்துழைப்புன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக ஜெர்மனி போகிறவங்களுக்கும் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக இந்தியா வர்றக்கும் ஒரு உதவி செய்திடணும் அப்படின்ற ஒரு ஒத்துழைப்பு அக்ரிமெண்ட். கீழடியில் 12 கோடியில் அருங்காட்சியகம் திறக்கப்படும் தமிழ்நாடு சிஎம் சொல்லியிருக்காரு. இந்திய பத்திரிகையாளர்கள் மட்டுமில்லாமல் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இவங்களெல்லாம் வந்து உளவு பார்த்துருக்கிறதா, ஒரு அமைப்பு வந்து உளவு பார்த்துருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னதுன்னா என்எஸ்ஓ, இஸ்ரேலை சேர்ந்த நிறுவனம். இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் நம்மளையெல்லாம் வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ண சொன்னாங்க. வாட்ஸ்அப்பில் செக்யூரிட்டி வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ண சொன்னாங்க. அப்போ வந்து உளவு பார்த்துருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அமைப்புனா என்எஸ்ஓ. இது வந்து இஸ்ரேலை சேர்ந்த நிறுவனம். ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய சட்டப்பேரவை தொகுதிகள் எவ்வளோனா 82. இது ஜனவரி மாதத்தில் எலெக்ஷன் நடக்க இருக்க போது அங்கே வந்து முத முதல்ல தபால் வாக்கு அறிமுகப்படுத்த போகிறாங்க. இது யாருக்குன்னு கேட்டால் 80 வயசுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வாக்குச்சாவடிகளுக்கு போய் ஓட்டு போடுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி இப்போ வீட்டிலேருந்தே வந்து ஓட்டு போடுற மாதிரி தபால் வாக்கு அறிமுகப்படுத்த போகிறாங்க. லிண்டன் அருங்காட்சியகம் இது எங்கே இருக்குன்னு கேட்டால் ஜெர்மனியில் இருக்குது. இதையே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் ரீசண்டாக வந்து திருவள்ளூருடைய ஐம்பொன் சிலையை நம்ம லிண்டன் அருங்காட்சியகத்துக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கோம். அது எங்கே இருக்குன்னா ஜெர்மனியில் இருக்குது. வானிலை ஆய்வு மையம் முதன் முதலில் இந்தியாவில் 1792 சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.